கோயம்புத்தூர்ல சிஎஃப் மோட்டோ பைக் ஷோரூமுக்கு தான் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த பைக்கை வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்போர்ட் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பெனிலி வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து சிஎஃப் மோட்டோ ஷோரூமில் வந்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் சிஎஃப் மோட்டோ ஷோரூமுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஷோரூம் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் புரூக் ஃபீல்ஸ் மால் இருக்குல்ல, அதுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து ஷோரூம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கல அப்படின்னாலும் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷோரூமில் உங்களுக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ காசு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு வண்டி தருவாங்க, எல்லா தகவலுமே கொடுக்கக்கூடிய ஒரு முழு தகவல் வீடியோ தான் இது. ஐயோ கப்பல் மாதிரி போகுதுங்க. இப்போ சிஎஃப் மோட்டோவில் நாங்கள் ஒரு வண்டி எடுக்கணும்னா மினிமம் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரோ காஸ்ட் வச்சிருக்கணும்? 2,80,000 இருந்தால் போதும் ப்ரோ, பைக் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம பிராண்டில். ப்ரோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா NK 300 ப்ரோ, NK உங்களுக்கு நேக்கட் மாடல் NK 300. இந்த ஆன் ரோட் காஸ்ட்டு எங்களுக்கு 2,80,000 வருங்க ப்ரோ. இதுக்கு தான் டவுன் பேமெண்ட் நான் மினிமம் 50,000 சொன்னாங்க. மினிமம் 50,000 கேட்டால் இந்த பைக்கில் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் ப்ரோ. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் 300cc வரும் ப்ரோ, 33 BHP வருங்க, 22 டார்க் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு TFT டிஸ்பிளே மானிட்டர் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. ரெண்டு ரைடிங் மோட்ஸ் இருக்குங்க, ரெயின் மோடு அண்ட் ஸ்போர்ட் மோடு. இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு, சேம் இதுலேயும் உங்களுக்கு ரெயின் மோடு. நைட் எடுத்துன்னா உங்களுக்கு டே அண்ட் நைட்டு விசிபிலிட்டி மாறிடும். இந்த ரெயின் மோடில் இப்படி இருக்கும், ஸ்போர்ட் மோடில் அப்படி இருக்கும். ஓகே ஓகே, ஆட்டோமேட்டிக்காக டே நைட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டுமே நீங்கள் ரன்னிங்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ. ரெயின் மோட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மழை காலத்தில் ஓட்டும் போது ப்ரோ டிஸ்கில் தண்ணி பட்டு ஏபிஎஸ்க்குள்ளே தண்ணி போயிடும் ப்ரோ. அந்த மாதிரி டைமில் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெயின் மோட் போட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்போ போல பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்குங்க. நமக்கு பிரேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா J1 ஸ்பானிஷோட பிரேக்கிங் ப்ரோ, ECFI பாஷோடதுங்க. டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 12.3 லிட்டர்ஸ் வரைஞ்சி. மைலேஜ் பார்த்தீங்க செக்மெண்ட்லேயே இதுதான் ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி 35ங்க, சில கஸ்டமர்ஸ்க்கு 40 வரைக்கும் வருது ப்ரோ. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு அவைலபிள் இருக்குது ப்ரோ, இது பிளாக், உங்களுக்கு சில்வர் வித் ப்ளூவும் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து நீங்கள் 1,000 கிலோமீட்டரில் பண்ண ப்ரோ, அப்புறம் எவ்ரி 6,000 பண்ண போதுங்க. இந்த மாடல் லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்இடி ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக எல்லாமே எல்இடி லைட்ஸ் வந்துடும். இதில் அசார்ட் 4-way இண்டிகேட்டர் நமக்கு இன்பில்டாக வைக்கிலே வந்துடும் ப்ரோ. உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே என்ன வரீங்க ப்ரோ? ப்ரோ நேம் ராஜேஷ்குமார் ப்ரோ, இங்கே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரோ NK 650ங்க, சேம் NK நேக்கர் உங்களுக்கு, அதில் 650cc. இது வந்து உங்களுக்கு ட்வின் சிலிண்டரில் கொடுத்துருப்பாங்க ப்ரோ, 65 BHP 56 டார்க் வந்துடும். உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி 80 லிட்டர் வந்துருங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு டுவல் டிஸ்க் வந்துடும் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸோட கொடுத்துருப்பாங்க. சேம் பிரேக்கிங் எல்லாமே உங்களுக்கு J1 ஸ்பானிஷோட பிரேக்கிங்க, ECFI பாஷோடதுங்க. இதுலேயே நமக்கு ரெண்டு ரைடிங் மோட்ஸ் வருங்க, எக்கனாமி அண்ட் ஸ்போர்ட் மோடு. கேஷுவல் எக்கனாமினா உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமாக வருங்க, ஸ்போர்ட் போட்டிங்கன்னா அக்ரஸிவ் பவர் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லிவர்ஸுமே அட்ஜஸ்டபிள்ங்க, இதில் நம்ம ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்குது. பேக் சேக்கப் சார் நம்ம சாஃப்ட் அண்ட் ஹார்டு பண்ணிக்கலாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ரொம்ப பாப்புலரான மாடலுங்க இது. இது ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,17,000 தான் வருங்க, இந்த கோயம்புத்தூர் ஆன் ரோட் ப்ரைஸிங்க. டாப் ஸ்பீடும் அரௌண்டு 240 வரைக்கும் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த மாடலில் போயிட்டீங்கன்னா மினிமம் 80,000 1,00,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். லோன் ஆப்ஷன் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு 22-24 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் தாராளமாகவே. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நாங்கள் சப்போஸ் பைக் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா டெலிவரிக்கு வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்? இமீடியட்டாக ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு 1-3 டேஸில் கொடுத்துடலாம். அப்படிங்க ஸ்டாக் எல்லாம் மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இங்கே வண்டி எடுக்க முடியுமா? அப்படி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து நான் வண்டி எடுத்தேன்னா சர்வீஸ்க்கு கோயம்புத்தூர் தான் கொண்டு வரணுமா ப்ரோ? பைக்கில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் ப்ரோ, ப்ளஸ் சர்வீஸ் நமக்கு டோர் ஸ்டெப் அவைலபிள் இருக்குது. இங்கே அபோவ் 50 கிலோமீட்டர்ல எங்கே இருந்தாலும் நம்ம டோர் ஸ்டெப் இருக்குது. ஓகே, நம்ம வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு வீட்டிலேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டிலாம் எப்படி ப்ரோ இருக்கும்? வேறு எல்லாமே அவைலபிள் இருக்குது ப்ரோ, நமக்கு அசம்பிளி யூனிட் எல்லாமே பெங்களூர் தாங்க. ஓகே, அதனால் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நமக்கு ஈஸியாக என்ன ஸ்பேனாக எடுத்து கொடுத்துருவோம். இதுதான் ப்ரோ இருக்கிற டாப் மாடலுங்க, GT 650. ஜிட்னா உங்களுக்கு கிராண்ட் டூரிங்க, நீங்கள் பைக்கில் இருந்து ரொம்ப லாங் ரைட் பண்ணோம் டூர்ஸ் பண்ணால் நீங்கள் இந்த வைக்கில் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் வந்துருது, 70 BHP பவருங்க, 56 ஸ்டார் கூட வந்துடும். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க் வந்து உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிரேக்கிங்கும் J1 ஸ்பானிஷோட பிரேக்கிங் வந்துருக்கும். சேம் ECFI பாஷோட வந்துருக்குங்க, இதுலேயும் TFT டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டு ரைடிங் மோட் இருக்குங்க, டூரிங் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட், ரெண்டுமே சுவிட்சபிள். இதோட டிஸ்பிளே காட்டில் தானே? இதுலயும் டே மோட் நைட் மோட் சேம் ரெண்டு இருக்குங்க. நைட் விசிபிலிட்டி எப்படி இருக்கும்? டூரிங் மோட்ல எப்படி இருக்கும்? ஓகே, ஸ்போர்ட் மோட்ல எப்படி இருக்கும்? ஓகே ஓகே.
இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேக் சேக்கப்ஸை நம்ம சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு லாங் போகிறீங்க, ஒரு ஆஃப் ரோடு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனுவலாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம், சாஃப்ட்டும் பண்ணிக்கலாம் ஹார்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் அட்ஜஸ்டபிளுங்க, ஜஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த லெவல் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைவேஸ் போகும்போது விண்ட் பிளாஸ்ட் வேணும்னா ஹை பண்ணிக்கலாம், அதை லோ பண்ணிக்கலாம். லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ப்ரொஜெக்டரோட கொடுத்துருப்பாங்க. டிஆரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் வந்துருக்குங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது நைட்டு நல்லா விசிபிலிட்டி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குங்க. இது மேட் ஃபினிஷிங் ப்ளூ, சேம் இதுலேயே கிளாஸில் பிளாக் இருக்குது. ரெண்டு கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட் மினிமம் 82-1 lakh கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. இது ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,61,000ங்க, கோயம்புத்தூர் ஆண்ட்ராய்டு ப்ரைஸிங்க. இது சேம் உங்களுக்கு 22 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஹைவேஸ் போகும்போது உங்களுக்கு 25 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு, பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்காது, சீட்டிங் பொசிஷன் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ரோட்டில் வந்து ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம். ஸோ சீரியஸாக வந்து வேற லெவல் பவராக இருக்குது. எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து நல்ல பவரு. ஸோ செகண்ட் கியர்லாம் போட்டு போகும்போது அப்படியே அசால்ட்டாக இழுத்துட்டு போகுது. ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்கோம், வண்டி சுத்தமாக இப்போ எம்டி வண்டியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து வண்டி போகுது. இத்தனைக்கும் வந்து நான் ரைடர்லாம் கிடையாது, வண்டி வந்து பெருசாக ரேஷ் டிரைவிங்கும் பண்ண மாட்டேன். எனக்கே வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னா ஒரு நல்ல ரைடர்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து வண்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். பவர்னா பவர், சரியான பவருங்க வண்டி. சீரியஸாக வண்டி வந்து நல்ல பூதம் மாதிரி நல்ல பெருசாக இருக்குது, ஆனால் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்றும் மோட்டோ விளாகர்லாம் இல்லைங்க, அதனால் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. வண்டி ஓட்டும்போது வண்டியோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில, ஆனால் வந்து தேன் வந்து காதில் பாயிற மாதிரி வண்டியோட சவுண்டு வந்து ஒரு உண்மையாகவே வந்து ஒரு பைக் லவ்வர்ஸு லாங் டிரைவ் லவ்வர்ஸ்க்கெலாம் வந்து இந்த சவுண்டு உண்மையாலுமே வேறு லெவலுக்கு பிடிக்கும். ஐயோ கப்பல் மாதிரி போகுதுங்க, புல்லு அதான் கப்பல் மாதிரி போகுது. என் ஃப்ரெண்டு வேறு பின்னாடி என்னை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கிறான். சொல்லப்போனால் எனக்கே ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, மறுபடியும் ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம், கொண்டு போய் வண்டியை கொடுத்துட்டு வரணும், வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க வண்டியை. ஸோ ஒரு வழியாக நம்ம ஷோரூமுக்கு வந்துட்டோம். சிஎஃப் மோட்டோவில் நாங்கள் லோன் போட்டு எடுக்க முடியுமா ப்ரோ? லோன் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ, பேசிக்லேருந்து ஹையர் அண்ட் மாடல் வரைக்கும் எல்லாத்துக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லோனுக்கு நாங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தர வேண்டியிருக்கும்? ஃபஸ்ட் நமக்கு நார்மலாக ஆதார் கார்டு பேன் கார்டுங்க, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே உங்களுக்கு பேங்க்கோட டைப் இருக்கனால நான் உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி விட்டுருவேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது நான் சேலரிடு பர்சனாக இருந்தால் தானே பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்ட முடியும் ப்ராப்பராக. அப்படி சப்போஸ் நான் சேலரிடு பர்சனாக இல்லை அப்படின்னா ஐடிஸ் தேவைப்படும் ப்ரோ, டிவிஎஸ் 1 year ஐடி அந்த மாதிரி தேவைப்படும், அது பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா MT650ங்க. இதை நம்ம இருக்கிறதுல ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள், இப்போ நிறைய யங்ஸ்டர் பண்ண ஆஃப் ரோடிங் பண்ணுன்னு லைக் பண்ணுறாங்க. ஆஃப் ரோடிங் ரொம்ப சூப்பரான மாடலுங்க இது. இந்த ஆன் ரோடு காசு பண்ணி உங்களுக்கு 6,30,000 தான் வரும் ஆன் ரோடு. இதுக்கு டவுன் பேமெண்ட் மினிமம் சேம் 80,000-1 lakh கட்டினா போதும். இதுல பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டுவல் டிஸ்க் வந்துருங்க, சேம் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். பிரேக்கிங் எல்லாமே ஜேஜ் 1 ஸ்பானிஸ் ECUFI பாஸ் ஓடுதுங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ரைடிங் இருக்குங்க, டூரிங் அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்கும். சேம் நம்ம இதுலேயே உங்களுக்கு விண்ட்ஷீல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் ரோல் பண்ணுற மாதிரி இதில் கிளிப் ஆன் டைப் இருக்குங்க. சேம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே பண்ணுறது பண்ணிக்கலாங்க. லைட்டிங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்ட்லாம் வந்துருக்குங்க, ப்ளஸ் கம்ப்ளீட்டாக எல்இடி லைட் வந்துருக்கும். டிஆரில் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு வந்துடும். இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற மாடலில் பேக் மட்டும் தான் பண்ண முடியும், இது அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங்னால நீங்கள் ஃப்ரண்ட்டும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் லிவர்ஸ் ரெண்டுமே அட்ஜஸ்டபிளுங்க. பேக் சேக்கப்ஸரும் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணிக்கலாம். இந்த
இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் கார்டு இன்பில்டா வெஹிக்கிள் கூட வந்துடும், நக்கல் கார்டு வெஹிக்கிள் கூட வந்துடும். ஓகே, இந்த வண்டிக்கு என்ன மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது சேம் உங்களுக்கு 24 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. சேம் இது பிஹெச் பார்த்தீங்கன்னா 70 BHP, சேம் 56 டார்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டாப் அரௌண்ட் 200+ ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆயிரும். இதில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குங்க. இந்த கலர் இருக்கு, இதுலேயே பிளாக் வித் ப்ளூ அந்த கலர் நம்ம அவைலபிள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணுறது. சின்ன உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் கூட போதும், இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரிப்னா சாஃப்ட் அண்ட் ஹார்ட் இதில் மென்ஷனாக இருக்கும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பெடல்ஸுமே நீங்கள் அட்ஜஸ்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே உங்களுக்கு அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஃபோர்க் போது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குங்க, ஜஸ்ட் ஸ்டெப் மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கிளிக் கிளிக்னு சவுண்ட் வரும். அந்த ஸ்டெப் நீங்கள் அதே மாதிரி ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் ஆகாது உங்களுக்கு, சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மட்டும் பண்ணிக்கலாங்க. ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு, பேக்கில் தனியாக சப்போர்ட் இருக்கும், பில்லியன் உட்காருக்கும் நல்ல லென்த்தான சீட்ஸ் இருக்குது. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களை BMW மோட்டார் ஆர்ட் ஷோரூம் கூப்பிட்டு போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய பைக்கில் வந்து நானே எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ, டவுன் பேமெண்ட் எவ்வளோ, எல்லாத்தையும் புட்டு புட்டு கொடுக்குறேன் அந்த வீடியோவில். அதனால் இந்த வீடியோக்கு லைக் போடவும் மறந்துடாதீங்க, கமெண்ட் போடவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். I'm stuck deaf in a paralyzed, but I'm up now, we all too late.